أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துள்ள தலைப்பு மௌலித் ஒரு வழிகேடு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது வலகது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒவ்வொரு சமுதாய மக்களுக்குமே அந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள்லேயே ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த தூதருக்கு இந்த வேதத்தை கொடுத்து அந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே அவங்க தான் இறை தூதராக அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்புகிறான். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நண்பர்களை விட, உறவினர்களை விட, சகோதர சகோதரிகளை விட, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை விட, ஏன் நம்முடைய உயிரை விடவும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அது எந்த வகையில் அந்த நேசம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் காட்டித்தந்த வகையில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், அவர்களின் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறோம், அவர்களை புகழ்கிறோம் என்று சொல்லி மீலாது விழா அப்படின்னு அன்றைய நாளில் மௌலிது ஓதுபவர்களாக இருக்கிறாங்க. அதாவது இந்த மீலாது விழா அப்படிங்கிறது என்ன, இது அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த ஒரு நாளாவா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கிடையாது அப்படின் தான் சொல்லணும். அவர்கள் இந்த நாளை எதற்காக மௌலிது ஓதி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான். அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது சரிதான், அல்லாஹ்வின் தூதரின் மீது அன்பு வைத்திருப்பதும் சரிதான், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அது அதனுடைய வெளிப்பாடு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தான் கண்டிப்பாக கிடையாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரை நேசிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ரசுல்லா சொன்ன முறையில் ரசுல்லாவின் சொல் செயல் அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு நாம் கடைபிடிக்கணும். அதுதான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக ஆகும். ஆனால் இன்றைக்கு மௌலித் அப்படிங்கிற பெயரில் மார்க்கம் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மீலாது விழா இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாளில் தான் பிறந்தாங்க, அதனால் அவர்களுடைய பிறப்பை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு அன்றைய நாளில் மௌலித் ஓதுறாங்க. இது முதல்ல யாருடைய கலாச்சாரம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த கலாச்சாரத்தை நமக்கு கற்று தந்தார்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதாவது இது யாருடைய கலாச்சாரம் அப்படின்னா, யூத கிறித்தவர்களுடைய கலாச்சாரம். பிறந்தநாள் கொண்டாடுவது என்பது யூதர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு இது காட்டி தந்திருப்பாங்களா, கண்டிப்பாக கிடையாது. இது எதை வைத்து நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை செய்யும் போது யூத கிறித்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. பிறந்த நாள் கலாச்சாரம் அப்படிங்கிறது யூத கிறித்தவர்களுடைய கலாச்சாரமாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்திருப்பாங்களா, இதை கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு விஷயமே பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிறதே மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். நபிகள் நாயகமும் கொண்டாட கிடையாது, அதற்கு அடுத்த வந்த சஹாபாக்களும் அதை செய்தது கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில மக்கள் நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்களாக இருக்கிறாங்க. இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, மன் தஷப்பஹ பிகௌமி ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை போல் செய்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே என்ன விஷயம் அடிபட்டு போயிடுது, அவங்க இஸ்லாத்துக்கு உட்பட்டவர்களே கிடையாது,
அவங்க அவர்களை சார்ந்தவர்கள் தான். அப்போ முதல் விஷயம், பிறந்த நாள் கொண்டாடுவதே மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்து என்ன, அவர்கள் அன்றைய நாளில் ஓதக்கூடிய மௌலித், இந்த மௌலிதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இடத்துல ஒரு புக் இருக்கும். அந்த புக்கினுடைய பெயர் என்ன அப்படின்னா சுப்ஹான மௌலித், அதாவது தூய்மையான மௌலித் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்கினுடைய பெயர் என்ன, சுப்ஹான மௌலித், தூய்மையான மௌலிதம்மா. அதாவது இந்த சுப்ஹான் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, படைத்த இறைவனை தவிர யாருமே இந்த உலகத்தில் தூய்மையானவர்கள் கிடையாது. படைத்த இறைவன் மட்டும்தான் சுப்ஹான், அவன் மட்டும்தான் தூய்மையானவன். ஆனால் இவர்கள் இந்த புத்தகத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன, சுப்ஹான மௌலித், தூய்மையான புத்தகம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது மார்க்கத்திலேயே இல்லாத ஒரு கலாச்சாரம். இரண்டாவது, அவர்கள் ஓதக்கூடிய மௌலித் புத்தகத்தினுடைய பெயரே தவறு. அதாவது உலகத்துல நிறைய நூல்கள் இருக்குது, அதுல பொய்யை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நூல் இருக்குது அப்படின்னா இந்த சுப்ஹான மௌலித் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இன்னும் அந்த புத்தகத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு, இதை எழுதியவர் கல்வி கடல் கசாலி இமாம் ரஹமத்துல்லா அவர்களோ, அல் இமாமுல் கத்தீப் முகமதுல் மதனி அவர்களோ இயற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இயற்றியவர் யார் என்று தெரியவில்லை. திட்டவட்டமாக யார் இதை இயற்றினாங்க அப்படின்னு அவர்களுக்கே தெரியலையாமா. அப்போ ஒரு புத்தகத்தை எழுதினவங்களே யாருன்னு தெரியல அப்படிங்கும் போது அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் உண்மையானதாக தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்போ புத்தகத்தினுடைய பெயரும் தவறு, அதில் இருக்கக்கூடிய அதை எழுதியவர்கள் யாருன்னு தெரிய கிடையாது அப்படின்னா, அப்போ அதில் இருக்கக்கூடிய வாசகங்கள் சரியானதாகத்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அது என்னென்ன வாசகங்கள், ஒரு சில வாசகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது அந்த புத்தகத்தில் நபிகள் நாயகத்தை அவர்கள் புகழ்ந்து தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாம், நோயை நீக்குபவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசுல்லாவின் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சலவாத் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எப்படி நபிகள் நாயகத்தின் மீது சலாம் சொல்லணும், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்களுக்காக அருளை வேண்டுங்கள், சலாம் கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறா, அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹின் தூதரே சலவாத் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அதை நாங்கள் சொல்லுவது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உடனே அந்த நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. என்னவென்று, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படிங்கிற இந்த சலவாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சலவாத்தை நம்ம நபிகள் நாயகத்தின் மீது நம்ம ஓதலாம். யார் ஒரு முறை நபிகள் நாயகத்தின் மீது சலவாத் சொல்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான். அப்போ நபிகள் நாயகத்தின் மீது சலவாத் சொல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த மௌலித் புத்தகத்துல என்ன வாசகம் வருது, அஸ்ஸலாமு அலைக யா முபரி சகாம், நோயை நீக்குபவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. நோயை நீக்குபவர் அப்படிங்கிறது யாரு, படைத்த இறைவனை தவிர யாருமே நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது. எந்த ஒரு மனிதர்களுக்குமே அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுப்பது கிடையாது, கொடுக்கவும் இல்லை. நபிமார்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கே நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதாவது நபிமார்களே நோய்வாய்ப்படும் போது படைத்த இறைவனிடத்துல தான் கையேந்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது அய்யூப் நபியை பத்தி அல்லாஹ் கூறுகிறான், இறைவனிடம் நிச்சயமாக என்னை நோயினால் துன்பம் தீண்டி இருக்கிறது, எனவே கருணையாளர்களுக்கெல்லாம் நீ மிகச்சிறந்த கருணையாளன் அப்படின்னு அய்யூப் நபி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. என்னவென்று, எனக்கு நோய் அப்படிங்கிற இந்த துன்பம் நீடித்திருக்கு இறைவா, எனக்கு இதை எப்படியாவது நீ குணப்படுத்து, நீ தான் குணப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அய்யூப் நபியை யார் இடத்துல தான் கையேந்தினாங்க, படைத்த இறைவனிடத்துல தான் கையேந்தினாங்க.
எந்த ஒரு நபிமார்களுக்குமே அல்லாஹ் நோயை நீக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது கிடையாது. இவ்வளவு ஏன் இவர்கள் யாரிடத்துல நோயை குணப்படுத்துபவரே அப்படின்னு கேட்கிறாங்களோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அவர்களே யார் இடத்துலதான் கையேந்தினாங்க, படைத்த இறைவன் இடத்துலதான் கையேந்தினாங்க. அதாவது நபிகள் நாயகம் நோய்வாய்ப்படும் போது குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ் போன்ற அத்தியாயங்களை ஓதி தன்னுடைய உடல்ல ஊதி தன்னுடைய கைகளால இணைத்து அந்த துவாவை ஓதி ஊதி தன்னுடைய உடல்கள்ல தடவிக்குவாங்க. அப்ப இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை ரசுல்லாக்கு வந்து நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அப்படின்னா படைத்த இறைவனிடத்துல ஏன் கேட்கணும்? அவர்களே அதற்கான நிவாரணத்தை தேடி இருக்கலாமே. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆற்றல அல்லாஹ் வழங்க கிடையாது. இன்னும் ரசுல்லாவுடைய காலத்துல நிறைய போர்க்களங்கள் நடைபெற்றது. அந்த போர்க்களத்துல நிறைய சஹாபாக்கள் வந்து அடிபட்டு இருந்தாங்க. அவர்களுடைய காயத்தினால சில சஹாபாக்கள் இறந்து போகவே செஞ்சாங்க. அப்போ ரசுல்லாக்கு அந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இருந்திருந்தது அப்படின்னா அந்த சஹாபாக்களுக்குலாம் ரசுல்லா நோய் நிவாரணத்தை செஞ்சிருக்கலாமே. கிடையாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஆற்றல கொடுக்க கிடையாது. ஆனா இவர்கள் ஓதக்கூடிய அந்த மௌலிதின் வாசகங்கள்ல என்ன வருது? நோயை நீக்குபவரே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா படைத்த இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு மனிதருக்கு வைத்தார்கள் அப்படின்னா அல்லாவுக்கு நிகராக வச்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இணைய வைக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல். அப்ப அந்த வாசகங்களை அந்த மௌலிது புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அதை அவங்க ஓதவும் செய்யறாங்க. இன்னும் என்ன வாசகங்கள் இருக்கு? கஃபிரு அன்னி துனூபி, பாவங்களை மன்னிப்பவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் அப்படின்னு அந்த வாசகத்துல இருக்குது. பாவங்களை மன்னிப்பவன் யார் மட்டும்தான்? படைத்த இறைவனை தவிர அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே வழங்க கிடையாது. அதாவது நபிமார்களே தவறு செய்யும் போதும் கூட யாரிடத்துலதான் பாவ மன்னிப்பு கேட்டாங்க? படைத்த இறைவன் இடத்துலதான் கேட்டாங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டாலோ அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக வருந்தி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான், அவனை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெள்ள தெளிவாக சொல்லி காட்டும் போது இந்த பாவங்களை மன்னியுங்கள் அப்படிங்கிற இந்த வாசகத்தை இவர்கள் யாருக்காக யாருக்கு பயன்படுத்துறாங்க? நபிகள் நாயகத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் குடியமர்த்தி அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் கட்டளையிட்டான். என்னவென்று, இந்த மரத்தை நெருங்காதீர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டளை மட்டும்தான். ஆனால் அவர்கள் சைத்தானினுடைய தீண்டுதலின் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க? அந்த கட்டளையை மீறிட்டாங்க. உடனே அல்லாஹ் அவர்களை தண்டித்து சொர்க்கத்தில் இருந்து கீழே இறக்குகிறான். அவர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய பாவத்தை எண்ணி வருந்தி படைத்த இறைவன் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப நபிமார்கள் யாருக்குமே பாவங்களை மன்னிக்க கூடிய ஆற்றலும் அதிகாரத்தையும் அல்லாஹ் வழங்க கிடையாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஆனா இவர்கள் சர்வ சாதாரணமாக ஒரு பாரதூரமான ஒரு காரியத்தை இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இவர்கள் மௌலுது ஓதுபவர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா மனித படைப்பைத்தான் சொல்லுவாங்க. எதற்காக மனித படைப்பை சொல்றாங்க அப்படின்னா அவர்களுக்குத்தான் சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்குது. மற்ற எந்த ஒரு உயிரினத்திற்குமே சிந்திக்கக்கூடிய அறிவு கிடையாது. மனிதர்களை சிறப்பித்து சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்னு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லும் போது அஃபலா தஃக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக அல்லாஹ் கேட்கிறான்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பெயரால அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு எந்த ஒரு கருத்தை யார் சொன்னாலும் இது மார்க்கத்திற்கு உட்பட்டதுதாவா, இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஒரு செயல்தாவா அப்படின்னு சிந்தித்து நீ செயல்படு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக அதை வந்து ஏத்துக்கலாம், இது மார்க்கம்தான், முன்னோர்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க தானே அப்படின்னு நம்ம பின்பற்றிடக்கூடாது.
அப்படின்னு சொல்லி தான் அல்ல என்ன பண்றா, நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள். இதுல உங்களுக்கு நீங்கள் சிந்தித்து உங்களுக்கு உண்டான கேள்விகள் நிறைய வரும், அதற்கு உண்டான பதிலும் இதில் இருக்குது. சிந்திக்கின்ற சமுதாயமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மௌலிது ஓதுபவர்கள், இதெல்லாம் நாங்க காலம் காலமாக நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள்ல இருந்து செஞ்சுட்டு வராங்க, இப்ப நீங்க புதுசா என்ன சொல்றீங்க, ரசூலாவை என்ன புகழ்வது தப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ரசூலாவை வரம்பு மீறி புகழக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. என்னவென்று சஹாபாக்களுக்கு சொல்லி தரும்போது, கிறித்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை புகழ்ந்ததை போல வரம்பு மீறி என்னை புகழாதீர்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடியான் என்று நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராங்க. இவர்கள் இவ்வளவு இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய பாரதூரமான காரியங்களை பயன்படுத்தி நபிகள் நாயகத்தை புகழ்கிறார்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். ஈசா மரியமின் மகன் ஈசாவை கடவுள் நிலைக்கு உயர்த்தியதை போல என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இவர்கள் பாரதூரமான ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இரண்டு சிறுமிகள் இருக்கிறாங்க. அவங்க பத்ர போர்ல தன்னுடைய தந்தை இறந்து விட்டதனுடைய காரணமாக ஒரு கவிதை பாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கவிதையில என்ன வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னா, எங்களிடம் ஒரு தூதர் உள்ளார், அவர் நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. நாளை நடக்கவிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் அறிவார் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரிய வருது. உடனே ரசூல் என்ன பண்றாங்க, அந்த சிறுமிகளுக்கு அதை மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி நீங்க சொல்லாதீங்க, நாளை நடக்கவிருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படைத்த இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர அது யாருமே அறிய முடியாது, நானாக இருந்தாலும் அது அறிய முடியாது, எனவே அந்த வாசகத்தை எனக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாவை அல்லாஹ்வுக்கு நிகராக வச்சு பேசும்போது ரசூல்லா அந்த ரெண்டு சிறுமிகளுக்கு திருத்தி கொடுக்குறாங்க. அப்ப ரசூல்லா தன்னை புகழ்ந்து என்னை புகழ்ந்து நீங்கள் மௌலூது ஓதுங்கள், என்னை அல்லாஹுடைய நிலைக்கு உயர்த்தி வைத்து நீங்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்களா. இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்தே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தையே காட்டித்தரவில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக, இந்த மார்க்கம் அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மார்க்கம் அப்படிங்கிறது எப்போதே முடிவடைந்து விட்டது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி மார்க்கம் அப்படிங்கிறது முழுமை பெற்றுச்சு, முடிந்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன, அதாவது இதுக்கப்புறம் இந்த மார்க்கத்துல யாரும் எதையும் சேர்க்கவே கூடாது, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இதை மீறி யாராவது இது மார்க்கம், இது அல்லாஹ் சொன்னா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க அப்படின்னு மார்க்கத்தின் பெயரால புதிதாக திணித்தார்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அதிகாரத்திலேயே கை வைப்பதற்கான சமமாகிவிடும். எப்படி இறைவன் முழுமைப்படுத்திய ஒரு விஷயத்த ஒருவர் கொண்டு வந்த இன்னொரு விஷயத்த சேர்க்கும் போது இறைவன் இடத்துல குறை காண்பது போல, இறைவன் சரியா நமக்கு மார்க்கத்தை முழுமைப்படுத்தல, இன்னொரு ரெண்டு விஷயத்தை இறைவன் விட்டுட்டான் அப்படின்னு இறைவனுடைய அதிகாரத்துல கை வைப்பதற்கு சமமாகிவிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இவங்க சர்வசாதாரணமா என்ன பண்றாங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இது மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்ததுதான், நோன்புகள்ல பராத் நோன்பு, மெஹராஜ் நோன்பு அப்படின்னு சொல்றது, இன்னும் தொழுகிறதுல இரவு தொழுகையிலே அதிகப்படுத்தி ரக்காயத்துகளை தொழுகிறது, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் சொன்னது இது ரசூல் அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக மார்க்கத்தின் பெயரால திணிக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு பாரதூரம்னு அவங்களுக்கு தெரியல, இறைவனுடைய அதிகாரத்திலேயே கை வைப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. எப்படின்னா உஹது போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப ஒரு கட்டத்தில் காயம் ஏற்படுத்தப்பட்டிருது அவங்களுக்கு.
அதாவது அவங்களுடைய முன்வாய் பற்கள்லாம் உடைஞ்சு ரத்தம் அப்படியே வழிந்தோடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரசூலுக்கு அந்த வழி தாங்க முடியாம அல்லாஹ்வினுடைய தூதரை இப்படி காயப்படுத்திய ஒரு சமுதாயம் எவ்வாறு உருப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது வழியில ரசூலா வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹு தாலா தன்னுடைய நபிய பார்த்து என்ன ஒரு வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், முஹம்மதே அதிகாரத்தில் உமக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய தூதரை பார்த்து கண்டிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் சொல்றான். எப்படியாப்பட்ட ஒரு தூதர், உலக மக்களுக்கே அல்லாஹ் இந்த முஹம்மது நபியை தான் தூதராக தேர்வு செஞ்சிருக்கான். இன்னும் வந்து அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதின் மூலமாக ஏற்பட்ட ஒரு அடியின் காரணத்தினால அவங்க தாங்க முடியாம சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்றான், கண்டிக்கிறான். அடுத்ததாக இன்னும் வந்து அவங்க மௌலத் தானே ஓதுறாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம சும்மா சாதாரணமா இருக்கலாமே, அதாவது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு விஷயத்த செய்யறாங்க, மார்க்கத்துக்கு முரணான ஒரு சபையில உட்கார்ந்துட்டு இமாம்களையும் முன்னோர்களையும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர்களைத்தான் பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சபையில நம்ம அமரணுமா அப்படின்னு பார்த்தா, அந்த சபையிலும் கூட அமரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்னன்னு, அன் இதா சமயத்தும் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள், அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் எதுவரை என்றால், அது அல்லாத பேச்சுக்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றவரை அவர்களுடன் அமராதீர்கள், அவ்வாறு நீங்கள் அமர்ந்தால் இன்னக்கும் இதம் மிசுலுகும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக ஒரு சபை இருக்குது அப்படின்னா, அவங்க அங்கே வந்து மௌலிது ஓதுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சும்மா இங்கே சாதாரணமாக தானே உட்கார்ந்துருக்குறோம், அப்படினாலும் கூட நாமளும் அவர்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய சபைகளிலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அமரக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை வந்து எச்சரிக்கையை செஞ்சுருக்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நமது கட்டளை இன்று யாராவது ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அது அவர்களிடமிருந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது நம்முடைய கட்டளை இன்று அப்படின்னா, ரசூலுல்லா நமக்கு வந்து என்ன கட்டளைட்டு இருக்கிறாங்க, இப்போ தொழுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஐவேளை தொழுகை, இந்த சுன்னத்தான லுகா தொழுகை, மலை தொழுகை, இஸ்திஹாரா தொழுகை, இந்த மாதிரி தொழுகைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மேராஜ் நேரத்தில் இரவு முழுக்க நின்று தொழுகிறது, பராத் நேரத்தில் நின்று தொழுகிறது, இந்த மாதிரி தொழுகைகள்லாம் ரசூலுல்லா நமக்கு கற்று தந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. உதாரணமாக சொன்னால் ஃபர்லான ரக்கைத்து 4 ரக்கைத்து நம்ம தொழுகிறோம், நன்மை தானே, கூட இன்னொரு 2 ரக்கைத்து சேர்த்து தொழுகலாம் அப்படின்னா, அதாவது 2 ரக்கைத்து தொழுகிறதுல தப்பா அப்படின்னா அது என்னது தான், இறைவன் இடத்துல அது நிராகரிக்கப்படும் தான். ரசூலுல்லா நமக்கு எதை கட்டளை இட்டார்களோ அதை விட ஒரு விஷயத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். இதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துவா அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய துவா இருக்குது, அதில் ஒரு துவா உழு செய்து முடித்ததுக்கு அப்புறமாக அந்த துவாவை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம அஸ்லம் தூ நப்சு இலைக்க, ஒ வஜ்ஜஹ தூ வஜ்ஹி இலைக்க, ஒ ஃபவ்வல் தூ அம்ரி இலைக்க, ஒ அல்ஜஹ தூ லஹ்ரி இலைக்க, ரகுபத்தன் வ ரகுபத்தன் இலைக்க, லா மல்ஜா வ லா மன்ஜா இல்லா இலைக்க, அல்லாஹும்ம ஆமன் தூ பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வபி நபிக்கல்லதி அர்சல்த, அப்படிங்கிற இந்த துவாவை ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சஹாபி என்ன பண்ணுறாருன்னா, அந்த துவாவை ரசூலுல்லாட்ட திருப்பி சொல்கிறாங்க. அந்த துவாவில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவர் மாற்றி சொல்கிறாரு. என்னென்னா, வபி நபிக்கல்லதி அர்சல்த அப்படிங்கிறதுக்கு பதிலாக வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த, ரசூல் நபி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரசூல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான அர்த்தம் தான், நபி அப்படின்னாலும் தூதர் தான், ரசூல் அப்படின்னாலும் தூதர் தான். அவர் என்ன சொல்லிடுறாரு, இறைவா நீ அனுப்பிய ரசூலை நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூலுல்லா என்ன பண்றாங்க,
ரசூல் அப்படின்னு நீ சொல்லாத, நபியை நம்பினேன்னு நீ சொல்லு. அதாவது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் இருக்கும் போதும் கூட அதுல ஒரு விஷயத்த கூட மாத்தக்கூடாது அப்படின்னு ரசூல் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்கறாரு. அப்போ ஒரு வார்த்தையை கூட மாத்தக்கூடாது அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, சும்மா ஒரு ரெண்டரை கை தானே நன்மையை தானே பெற்று தரும், நோன்பு தானே, எக்ஸ்ட்ரா ஒரு நோன்பு வைக்கிறதுனால தப்பாயிருமா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. அப்போ ஒரு வார்த்தையே மாற்றக்கூடாது அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் அது கடைசியில மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அவர்களை கடைசியில் எங்க கொண்டு போய் தள்ளும், நரகத்திற்கே கொண்டு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறை குரான்ல நபிகள் நாயகத்தையே கண்டிக்கக்கூடிய விதமாக சொல்கிறான். என்னவென்றால், வலவு தக்கவள அலைனா பைலல் அகாவில் ல அஹதுனா மின்ஹு பில் யமீன். சில சொற்களை முகமது நம் மீது இட்டுக்கட்டி இருந்தால் அவருடைய வலது கையை தண்டித்திருப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான். சும்மல கத்தகனா மின்ஹுல்வத்தின், பின்னர் அவரது நாடி நரம்புகளை எல்லாம் துண்டித்திருப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான். அதாவது யாரை பார்த்து, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நான் சொல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அப்படி ஒருவேளை முகமது செய்தார் அப்படின்னா அவருடைய நாடி நரம்புகளை எல்லாம் துண்டித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய விதமாக சொல்றான். நபிகள் நாயகத்துக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் இவர்கள் சர்வ சாதாரணமாக மார்க்கத்தின் பெயரால் ஒவ்வொரு விஷயத்தையுமே திணிக்கிறாங்க அப்படின்னா இவர்களுடைய நாளைக்கு மறுமை நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம சிந்தித்து பார்க்கணும். இப்படி இந்த உலகத்துல வித்தியாத்தான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நாளைக்கு மறுமை நிலை என்ன, அதை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யறாங்க. என்ன அப்படின்னா, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, செய்திகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வா அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறையில் சிறந்தது முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். வா ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டதாகும். வா குல்லு முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கியது அனைத்தும் பிதுஅத் ஆகும். வா குல்லு பிதுஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும். வா குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் போது ஒவ்வொரு பித்ஆத்தானது வழிகேடு, வழிகேடு அனைத்தும் நரகத்துக்கு வழிவகுக்கும் சொல்வதற்கு முன்னாடியே முன்கூட்டியே ரெண்டு வாசகங்களை சொல்றாங்க. என்னன்னு, மார்க்கம் அப்படின்னா வேதம் அப்படின்னா அதுல சிறந்தது அல்லாஹுடைய வேதம் தான், செயல்கள்ல சிறந்தது யாருது அப்படின்னா ரசூல்லாவுடைய செயல்கள் மட்டும்தான், இதை தவிர யார் எது செய்தாலும் அது நிராகரிக்கப்படும், அது அவர்களை வழிகேட்டுக்கு தள்ளி இறுதியில் நரகத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அன்றைய நாள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒவ்வொரு மனிதருமே என்னுடைய நிலைமை இந்த நேரத்தில் எப்படி இருக்கும், எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நபிமார்களுடைய நிலைமையுமே அங்கே வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதாவது சில மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல போவாங்க, ஆதம் நபியே எங்களை நீங்க வந்து அல்லாஹ்விடத்துல எப்படியாவது அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்றைய ஆதம் நபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய நிலைமையே என்னன்னு தெரியலையப்பா, ஏன்னா இறைவன் எனக்கு எல்லா விஷயங்களையுமே கொடுத்தான், ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதேன்னு சொன்னான், ஆனா அந்த தீமையான செயலை செஞ்சு நான் பாவியாயிட்டேன், என்னுடைய நிலைமை இந்த நேரத்தில் எப்படின்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் மறுமை நல்ல சொல்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே செய்த தவறு என்னது தான், ஒரே ஒரு தவறு தான், அந்த தவறுக்கே ஆதம் நபி அவர்கள் என்னுடைய நிலைமை என்ன வாகுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு மக்கள் சர்வசாதாரணமாக மார்க்கத்தின் பேராலாக திணிக்கிறாங்களே அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இன்றைக்கு சாதாரணமாகவே பல கோடி கிலோமீட்டர் தள்ளி சூரியன் இருக்கும்போது ரொம்ப வெப்பமாக இருக்குது, நம்ம வந்து வெயில் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த வெயிலினுடைய காலங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு கூலிங்காக நம்ம எடுத்துவோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாட்டினுடைய உணவாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம மாற்றுறோம் அப்படின்னா, அன்றைய மறுமை நாளில் மக்கள் அனைவருக்குமே
அதாவது தலைக்கு மேல ஒரு ஜானுக்கு மேல சூரியன் நிற்கும், சுட்டரிக்கக்கூடிய சூரியன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுமே எப்படி இருப்பாங்க, அவரவர்களுடைய பாவத்திற்கு ஏற்றது போல அந்த வேர்வையிலாலேயே மூழ்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ சில மக்கள் இருக்கும்போது நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களே என்னுடைய தோழர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எதற்காக, அன்றைய வெயில் கடுமையாக இருக்கும் போது அந்த கௌசர் நீர் தடாகத்தை அருந்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அழைக்கும் போது என்ன பண்றாங்க, உடனே வந்து அல்லாஹ் தடுத்து நிறுத்துறான், நபியே அவர்கள்லாம் உங்களுடைய தோழர்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ மரணித்ததுக்கு அப்புறம் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால புதிது புதிதாக உருவாக்கிட்டு இருந்தாங்க, வந்த வழியிலேயே அவங்கள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த கௌசர் நீர் தடாகத்தை அவர்களுக்கு தடை விதிக்கிறான். என்ன காரணம், ரசுல்லா ஒன்று காட்டித்தராத ஒரு விஷயத்தை செய்ததின் காரணமாக அன்றைய வெப்பம் அடிக்கக்கூடிய அன்றைய நேரத்தில் எவ்வளவு தண்ணீர் தாகம் அடிக்கும், அன்றைய நாளில் குடிப்பதற்கான நீர் தடுக்கப்படுது அப்படின்னா என்ற அளவுக்கு ஒரு பாவமான செயல் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நீர் தடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் இது நரகத்திற்கே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மௌலீத் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தர கிடையாது, பிறந்த நாள் அப்படிங்கிறது அந்த மௌலீதினுடைய வரிகள் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் காட்டித்தர கிடையாது. அவர்கள் ஓதக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது யார் எழுதுனாங்கன்னே தெரியல, அது பொய்யை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது, இறைவனுக்கு நிகரான ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்படி அடிப்படையே தவறாக இருக்கும்போது அனைத்து விஷயங்களுமே நபிகள் நாயகமும் அல்லாஹும் காட்டித்தராத ஒரு செயலாக இருக்கும்போது இன்றைக்கு மக்கள் அதை ஒரு விழாவாக கொண்டாடி நபிகள் நாயகத்தை இறைவனுக்கு நிகராக வைக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளவு பாரதூரமான காரியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ மௌலீத் அப்படிங்கிறது ஒரு வழிகேடு தான், அது எப்பயுமே எந்த ஒரு நன்மையுமே பெற்று தராது அப்படின்னு சொல்லி நம் அனைவருக்குமே தெரியுது. எனவே இறுதி வரைக்கும் உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.